ஒரு பிளானை போட்டு பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறத பாக்யராஜ் படத்துல ஆரம்பிச்சு பல படங்களை நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு ஆட்டை போறது முடிவாயிச்சு. அத கடலுக்கு அடியில போய் செஞ்சா நின்னு கடத்தல் வேலையை கடலுக்கு அடியில செய்யறது தான் இந்த படம். ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆறு பெண்கள் கொண்ட குழு வந்து கடலுக்கு அடியில போயிட்டு சிப்பி முத்தி இதெல்லாம் எடுத்துன்னு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பெருசா காசு வரலையே, கைக்கு நிக்க மாட்டேங்குது, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நமக்கு ஒண்ணு நடக்கலையே அப்படிங்கிற அந்த விரக்தியில ஒரு கொள்ளடிக்கிற கேங்கோட கூட்டணி வச்சுக்கிட்டு, நீங்க கடலுக்கு அடியில போறீங்கல்ல, நாங்க வேற கப்பல்ல வந்து ஒரு பொருளை போட்டுறோம் மூட்டை மூட்டையா, அந்த மூட்டையை நீங்க கடலுக்கு அடியில போய் எடுத்து வந்து எங்ககிட்ட சேர்த்துருங்க, அதுக்கு காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, இந்த டீலிங் பிடிச்சி போய் நல்லா போயிட்டு இருக்கு, காசு பணமும் நல்லா வந்துருச்சு, அடுத்து ஒரு ரிஸ்கான மேட்ரு, தங்க கட்டியை நீங்க டிரான்ஸ்பர் பண்றது, இதை மட்டும் செஞ்சு விட்டீங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் மொத்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றது தான் இந்த படம். இந்த படத்தோட பேரு ஸ்மக்லர்ஸ். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த படம் 2 hours. ஃபர்ஸ்ட் 1 hour டே சேசிங் இருக்கும் கடலுக்கு அடியில, அது இதுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே காணும். ஒரு டீசென்டான படம், ட்ரை பண்ணி பாருங்க.